ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் அதாவது இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே வந்து ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தியுள்ள காரணத்தினால வந்து இப்போ அதிகமான விமானங்களோட பட்டியலெலாம் வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தகவல்கள்லாம் பிடிச்சது அவங்க நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சவுதியா வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம தமிழகத்திலிருந்தே சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்துக்கு வந்து அதிகமான விமானங்களோட பட்டியலெலாம் வந்து இதில் வந்து வெளியிட்ருக்காங்க. அவங்க டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுபவர்கள் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ சவுதியில் ரெண்டு டோஸ் போட்டு நீங்கள் இந்தியாவிலேருந்து நேரடியாக சவுதி அரேபியாவிற்கு வந்து பயணம் செய்யும்பொழுது உங்களுக்கு குவாரண்டைன் வந்து இருக்காது. அதேமாதிரி நீங்கள் இந்தியாவில் ரெண்டு டோஸ் போட்டு நேரடி விமான பயணம் வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா அங்கே சவுதியில் நீங்கள் 5 நாட்கள் தனிமைப்படுத்தல இருக்கணும். சவுதியில் ஒரு டோஸ் போட்டு இந்தியாவில் 2 டோஸ் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள நபர்கள் நீங்கள் சவுதியில் 3 நாட்கள் வந்து நீங்கள் தனிமைப்படுத்தல வந்து இருக்கணும். ஸோ இந்த ஃப்ளைட்டு வந்து இதில் அவைலபிலிட்டிலாம் இருக்குது. நம்ம தமிழகத்துலேருந்து சென்னையிலேருந்தே வந்து விமானங்களோட பட்டியல் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் பயணிக்க விரும்புகிற தேதியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், அந்த வெப்சைட்டோட லிங்க் அந்த வீடியோக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து சென்னை டு ரியாத்து நான் வந்து January 25 வந்து இதில் வந்து அந்த டேட் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த தேதிகள்லாம் விமானங்களோட பட்டியலாம் வந்து இருக்குது, அதுக்குரிய ப்ரைஸ் அமௌண்ட்லாம் வந்து இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், சென்னையிலேருந்து ரியாத்துக்கு இப்போ நான் யூஏயில் இருக்கிற காரணத்தினால எனக்கு திராம்ஸில் வந்து அந்த ரேட்டு காமிக்குது. நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இந்தியன் மணியில் வந்து காமிக்கும். பட் நான் சென்னை டு ரியாத்து தான் இந்த ஃப்ளைட்டு அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது எம்ஏஏ அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து சென்னையிலேருந்து ரியாத்துக்கு 12:15 3:40 ரியாத்தில் வந்து ரீச் ஆயிரும். எவ்வளோ திராம்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி குவாரண்டைன் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதாவது இந்த குவாரண்டைன் காஸ்ட்டோடு சேர்த்து வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் அதாவது குவாரண்டைன் இல்லாமல் இப்போ சவுதியில் 2 டோஸ் போட்டவங்கெல்லாம் குவாரண்டைன் இருக்க மாட்டேங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த டிக்கெட் ரேட் மட்டும்தான் வந்து செலவாகும். அதாவது இந்த குவாரண்டைன் இருக்கிறவங்கலாம் ஒரு அப்ரூவ்டான ட்ராவல் ஏஜென்ட்ஸை கூட நீங்கள் தொடர்பு கொள்வது வந்து சிறந்த ஒரு முறையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து சவுதியா ஏர்லைன்ஸ் தரப்புலேருந்து நம்ம தமிழகத்துலேருந்து கூட வந்து விமானங்கள் வந்து இருக்கிறது அப்படின்ற கதை நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். ஸோ இது போன்ற புதிய புதிய அப்டேட்டு பயனுள்ள தகவல்கள் அவங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.